ஆக்டாவியா, இப்போ ஆம்பியன்ட் லைட் செட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஆம்பியன்ட் லைட் செட்டிங் கிடையாது, ஒரு ப்ரீமியம் கார் பிஎம்டபிள்யூ பென்ஸில் வர மாதிரி ஒரு லைட்டிங் செட்டப்ஸ் வந்து இந்த ஆக்டாவியாவில் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, லைட்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். தென் வந்து இது வந்து இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே எங்கேருந்து வந்திருக்குன்னு எதுவுமே தெரியாது. இந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே எதுவுமே தெரியாது, டேஷ்போர்டில் டோர் பேட்ஸில் எப்படி வந்திருக்குன்னு தெரியாது. அண்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு செட்டாக ஒரு காருக்கு எங்கே வேணுமோ அந்த செட்ஸ் அப்படியே டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு வந்துடும், அதை வந்து நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இந்த டேஷ்போர்டில் பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம மாட்டியிருக்கோம். பட் ஆனால் இதோட எங்கேருந்து எப்படி வந்திருக்குங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. லைட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், பிகாஸ் எல்லாமே நாங்கள் கலட்டி இந்த பீசஸ் எல்லாமே கழட்டி உள்ளே வச்சுருக்கோம். அதே மாதிரி டோர் பேட்ஸ் அப்படி தான், லைட் வரது மட்டும்தான் தெரியும், பட் இது எங்கேருந்து வருது, இந்த பீஸ் எங்கே அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபைன் ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டேரெக்டாகவே நம்மளுக்கு அந்த மாதிரி வந்துடும். அதுபோக பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, கலர்ஸ் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். என்ன கலர்ஸ் வேணுமோ உங்களுக்கு எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் உங்கள் ஃபோன் ஆப் இருக்கும், ஃபோன் ஆப் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர்ஸ் எல்லாமே வந்து வச்சுக்கலாம். தென் மியூசிக்கோட டைஅப் பண்ணிட்டு மியூசிக் ஏற்ற மாதிரி கலர்ஸ் மாறிட்டே இருக்கும். இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் எல்லாமே நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். தென் சிங்கிள் கலர்ஸும் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா அதுதான்.